ஐஜிகே நிறுவனர் பாரிவேந்தருக்கு பிரச்சாரம் பண்றதுக்காகவே பிரதமர் மோடி பெரம்பலூருக்கு வர போறாருன்னு ஒரு புதிய அப்டேட் நியூஸ் அறிவிச்சிருக்காரு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை. மோடியே வந்து பிரச்சாரம் பண்ற அளவுக்கு பாஜகல செல்வாக்கு பெற்ற வேட்பாளரா பாரிவேந்தர் எப்படி மாறினாருங்கிறது தான் மீடியாக்களுடைய கேள்வியா மாறியிருக்கு. பிரதமரா வர்றதுக்கு 4 மாசம் முன்னாலேயே எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா மோடியை அழைச்சிருந்தாரு பாரிவேந்தர். அந்த விழால அடுத்த பிரதமர் நீங்க தான் மோடின்னு அடிச்சு சொல்லியிருந்தாரு அவரு. அவர் சொன்னது போலவே பிரதமரா 4 மாசம் கழிச்சு பதவியேற்றிருந்தாரு மோடி. நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. பாரிவேந்தருக்கும் மோடிக்குமான நட்பு அப்ப ஆரம்பிச்சதுதான். தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்க மை டியர் ஃப்ரெண்ட் பாரிவேந்தர்னு அண்ணாமலைய கேட்பாராம். கடந்த 2019 தேர்தலில் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று டெல்லிக்கு போன பாரிவேந்தர் தகவலை பிரதமர்கிட்ட சொல்லியிருக்காரு. மோடிக்கு செம்ம சர்ப்ரைஸ், நம்ம கூட்டணிக்கு ஆதரவா இருங்கன்னு மோடி கேட்டுக்கிட்டாராம். இதெல்லாம் நாம சொல்லலை, பாரிவேந்தருக்கும் மோடிக்குமான நட்பை பற்றி அண்ணாமலையே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் விட பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? கடந்த 5 வருஷங்களில் மட்டும் பெரம்பலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய 1200 ஏழை பசங்களை தன்னுடைய எஸ்ஆர்எம் நிறுவனம் மூலமாக பைசா செலவில்லாமல் படிக்க வச்சு பட்டதாரியாக்கியிருக்காரு பாரிவேந்தர். இந்த தகவல் இதுவரைக்கும் வெளியே தெரியவே இல்லை. இப்போ தான் தொகுதி மக்களுக்கு ஒரு புத்தகமாக அச்சடித்து எத்தனை பேருக்கு கல்வி கொடுத்துருக்கோ, அந்த பசங்க என்னென்ன படிப்புகளை படித்து முடிச்சிருக்காங்க, அதுக்கு எவ்வளவு கோடி செலவாகும்னு டீட்டெயிலாக ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காரு பாரிவேந்தர். இவர் பசங்களை படிக்க வச்சது சாதாரண படிப்பு இல்லை. வருஷத்துக்கு 300 மாணவர்கள் வீதம், மொத்தம் 4 வருஷத்துக்கு 1200 பேரை பிஇ, பிடெக், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் சயின்சஸ், எம்பிஏ, லான்னு விதவிதமான உயர்கல்வியை இலவசமாக தன்னுடைய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் மூலமாக வழங்கியிருக்காரு. எம்பி நிதியை சரியாக செலவு செய்யாத இந்த காலத்தில் இவர் சொந்த நிதியில் படிக்க வச்சிருக்காரு. உண்மையிலேயே செம்ம குட் நியூஸ் இது. அதே மாதிரி கொரோனா அலை உலகத்தையே புரட்டி போட்டப்போ அந்த நேரத்தில் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் தன்னுடைய சென்னை மற்றும் திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவமனைகள் மூலமாக மருத்துவ முகாம்களை நடத்தி ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியில் இருந்து இருதய சிகிச்சை வரைக்கும் முழுக்க முழுக்க இலவசமாக செஞ்சு கொடுத்துருக்காரு. கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில இருந்து 1 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு கொடுத்திருக்காரு. கொரோனா ஊரடங்கு அப்போ மக்கள் வேலை இல்லாம பசியும் பட்டினியுமா கஷ்டப்பட்டப்போ பாரிவேந்தர் 100 டன் அரிசி, 500,000 ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்களை ஏழை ஜனங்களுக்கு தன்னுடைய நிறுவன நிதியில இருந்து வழங்கியிருக்காரு. பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு இவர் நடத்தி வரக்கூடிய நிறுவனங்கள் மூலமாக 5 லட்சம் மதிப்புள்ள 100 படுக்கைகளை இலவசமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அதுபோல பெரம்பலூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 அதிநவீன ஆம்புலன்ஸ் மற்றும் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டரை வழங்கியிருக்காரு. கொரோனா காலத்தில் வெளி மாநிலங்களில் அப்புறம் வெளியூர்களில் சிக்கி தவிச்சவங்களை சொந்த ஊர்களுக்கு அழைத்து வருவதற்கான வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அதற்கான செலவையும் தன்னுடைய நிறுவனம் மூலமாக செஞ்சிருக்காரு. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி உட்பட 100 அரசு பள்ளிகளுக்கு 10 லட்சம் மதிப்பிலான கம்ப்யூட்டர்களை வழங்கியிருக்காரு. வறுமை காரணமாக உயர்கல்வி படிக்க முடியாம சாலை ஒப்பந்த பணியில் ஈடுபட்டிருந்த கடலூரை சேர்ந்த சத்யதேவிங்கிற மாணவிக்கு எஸ்ஆர்எம் கல்லூரியில் வேளாண் துறையில் சீட்டும், தங்கும் விடுதி மற்றும் உணவு ஆகியவற்றை 3 ஆண்டுகளுக்கு இலவசமாக வழங்கியிருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் இவருடைய பிறந்தநாளப்போ 100 அரசு பள்ளி மாணவர்களுக்கு படிப்புக்கு தேவையான உபகரணங்களை வழங்கியிருக்காரு. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கோரிக்கையின் பேரில் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆர்ஓ சிஸ்டம் அமைக்க 1 கோடி ரூபாய் நிதியை எஸ்ஆர்எம் அறக்கட்டளை மூலமாகவும் வழங்கியிருக்காரு. தன்னோட தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய 3 கிராமங்களுக்கு போர்வெல் அமைச்சு கொடுத்திருக்காரு. அதுவும் அரசு நிதியில் இல்லை, தன்னுடைய நிறுவனங்கள் நிதிகளில் இருந்து செஞ்சுருக்காரு. கூடவே தொட்டியம் நத்தம் கிராமத்தில் மயான சாலை அமைக்க 3 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. லால்குடி திண்ணியத்தில் வீரமரணம் அடைஞ்ச ராணுவ வீரருடைய குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியிருக்காரு. பெரம்பலூரில் 2020 ஏற்பட்ட கடும் வறட்சியால் குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்க லாரிகள் மூலம் தேவைப்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கியிருக்காரு. அதற்கான நிதி செலவையும் இவர் நடத்தி வரக்கூடிய நிறுவனமே ஏற்றுக்கிட்டு இருக்கு.
2019 திருச்சி மாவட்டம் துறையூர் பக்கத்துல மினி வேன் டயர் வெடிச்சு கிணறுல விழுந்ததுல 8 பேர் உயிரிழந்துட்டாங்க. பலியானோருடைய குடும்பங்களுக்கு தன்னுடைய நிறுவனங்களுடைய நிதியில இருந்து தலா 1 லட்சம் வழங்கியிருக்காரு. மேலும் விபத்துல உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வி செலவையும் தானே ஏத்துக்கிட்டாரு. வேலை வாய்ப்புக்காக இந்தியால இருந்து வெளிநாடு போய் அங்க எதிர்பாராத விதமா மரணம் அடைந்த 6 நபர்களுடைய சடலங்களை வெளியுறவுத்துறை மற்றும் வெளிநாட்டு தூதர்கள் மூலமா அழுத்தம் கொடுத்து அவர்களுடைய உடல்களை குடும்பத்தினர்கிட்ட சேர்க்க வழிவகை செஞ்சிருக்காரு. கொரோனா காலத்துல தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 11 பேர் அயல் நாட்டுல பணியிழந்து நாடு திரும்ப இயலாம தவிச்ச நிலையில அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சு பத்திரமா நாடு திரும்ப உதவியிருக்காரு. இப்படி இதுவரைக்கும் பாரிவேந்தர் தன்னுடைய நிறுவனங்கள் மூலமா இலவச உயர்கல்வி அளிக்கிறதுக்காக மட்டும் 118,77,51,400 ரூபாய் நிதியை செலவு செஞ்சிருக்காரு. கொரோனா காலத்துல 2,22,80,000 ரூபாய் செலவுல மக்களுக்கு உதவியிருக்காரு. பள்ளி மற்றும் ஊர் நலனுக்காக 1,09,00,000 ரூபாய் செலவு செஞ்சிருக்காரு. ஆன்மீகம் மற்றும் அறப்பணிகளுக்காக 4,80,80,000 ரூபாய் செலவுல கோயில் புனரமைப்பு அன்னதான உதவிகளை செஞ்சிருக்காரு. இது போல மக்களுக்காக அவங்க நலனுக்காகவும் இதுவரைக்கும் 126,90,11,400 ரூபாய் செலவு செஞ்சிருக்காரு பாரிவேந்தர். இப்படி தன்னுடைய தொகுதி மக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கிறதுக்கு முன்னாடியும் நாடாளுமன்ற உறுப்பினரா ஆன பிறகும் தொடர்ந்து உதவிகளை செஞ்சுட்டு வர்றாரு பாரிவேந்தர்.